ஞானவாசிஷ்டம் முதலாவது வைராக்கிய பிரகரணம் பாடல் 59. அகங்காரமுகில் படர ஆசைமலை மல்லிகை அவ்வளவிற்றாகும். மிகுந்துயர் இவ்வகங்காரத் தொழில் பிரிந்தும் பேதமையின் மிகவுணர்ந்தேன். ஜெகந்தநிலாபத்திடமாய் திறந்துறப்பதாயுள்ளாய்த்தியக்கமாயும் உகந்த விசாரமும் உணர்வு மிலாவகங்காரம் போமாறுபதேசிப்பாய். ஸ்ரீராமர் தன்னுடைய வைராக்கியத்திற்கான காரணங்களை விரிவாக சொல்லிக்கொண்டு வருகின்றார். செல்வம், ஆயுள், இவைகளில் உள்ள குறைபாடுகளை எடுத்து சொன்னார். இப்பொழுது அகங்காரத்தினால் ஜீவன் அடைகின்ற சம்சாரத்தை விரித்து சொல்லுகின்றார். அகங்காரம்தான் ஜீவனுக்கு பெரும் பகை. அவன் விருப்பு வெறுப்பு கொள்வதற்கும் விருப்பு வெறுப்பினால் தூண்டப்பட்டு பலவிதமான செயல்களை செய்து அதனால் பிறப்பு இறப்பு அடைவதற்கும் காரணமாக இருப்பது அகங்காரமே. ஆனால் அகங்காரமே பெரும் பகை. இந்த அகங்காரத்தை கண்டு நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லி மேலும் அந்த அகங்காரத்தை விவரித்து சொல்லுகின்றார். அகங்காரத்தினுடைய தன்மையை இந்த 59வது பாடலில். அகங்கார முகில் படர ஆசை மலை மல்லிகை அவ்வளவிற்றாகும். அகங்காரமாகிய முகில்னா மேகம், படர்ந்திருக்க. இந்த உடம்பை ஒரு மலை மாதிரி எடுத்துக்கொண்டு இதன் மேலே எப்படி மலை முகட்டில் மேகமானது அமர்ந்து அந்த மழை பொழிந்து அந்த மலையை நினைக்கின்றதோ, அந்த மலையில் அடர்த்தியாக செடி கொடிகள் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றதோ, அதே போல் இந்த தேகமாகிய மலையில் அகங்காரமாகிய மேகமானது விஸ்தாரம் ஆகுமோ, எப்பொழுது ஆகின்றதோ, இந்த அகங்காரம் எப்பொழுது ரொம்ப கனமானதாக அடர்த்தியானதாக மிகுதியானதாக ஆகின்றதோ, எப்படி அந்த மேகமானது மழை மேகமாக அடர்த்தியானதாக கருத்ததாக மிகவும் படர்ந்து இருக்கின்றதாக விஸ்தாரமாக இருக்கின்றதாக ஆகின்ற பொழுது ஆசை மலை மல்லிகை அவ்வளவிற்றாகும். அதனால் மழை பொழிந்து அந்த எங்கும் நீர் நிரம்பி அதனால் செடி கொடி தாவரங்கள் வளர்ந்து நெருக்கமாக வளர்ந்து அந்த மலையையே மறைத்து விடுகின்றன, மூடி விடுகின்றன. மாதிரி இங்கே திருஷ்ணையாகிய குடச மஞ்சரி அவ்வளவு விரிவை அடையும். எந்தளவுக்கு அகங்காரம் பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆசை எனும் மலை மல்லிகை, மலையில் மலர்கின்ற ஒரு மரத்தினுடைய செடி, மரமல்லிகைங்கிறது ஒரு மரத்தை குறிக்கக்கூடியது, மரம் கொடி, அது வந்து அந்தளவுக்கு படர்ந்ததாக ஆகின்றது. மலை மல்லிகை அளவிற்றாகும். எந்தளவுக்கு மேகங்கள் சூழ்ந்திருக்கோ அந்தளவுக்கு மழை பொழிகின்றது, அந்தளவுக்கு குளிர்ந்து அந்த காற்று குளிர்ந்து அதிகமான செடி கொடி வளர்கின்றன. அதே மாதிரி ஆசை, இந்த மலை தேகமாகிய மலையில் அகங்காரம் மேகமாக இருக்கின்றது, அதில் ஒரு மல்லிகை கொடி போல இந்த ஆசையானது இருக்கின்றது, அது படர்ந்து விரிந்து கொண்டு செல்லுகின்றது. நல்ல ஆசை மலை மல்லிகை. மிகுந்துயர் இவ்வகங்காரத் தொழில் பிரிந்தும் பேதமையின் மிகவும் நொந்தே. பெரும் துயரத்தை தரும் இவ்வகங்காரத் தொழில் ஒளிந்தும். அப்படிப்பட்ட இந்த அகங்காரம் நமக்கு சம்சாரத்தை தருகின்றது, பல விதத்தில் பகையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு விவேகத்தினால
அகங்காரத்தை ஒழித்த பிறகும் அகங்காரத்தை குறைத்து கொண்ட பிறகும் நல்ல பெரும் துன்பத்தை தரும் இந்த அகங்காரத்தினுடைய காரியங்களை அகங்கார தொழில் அகங்காரத்தினுடைய செயல்களான விருப்பு வெறுப்பு காமக்ரோதாதிகள் மற்ற என்னெல்லாம் அதெல்லாம் தூண்டி நடத்தக்கூடிய செயல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டேன் குறைத்து கொண்டேன் நல்ல அகங்கார காரியங்களை குறைத்து கொண்டேன் பேதமையின் மூர்க்கத்தன்மையின் அறியாமையினால மிகவும் நொந்தேன் ஆனாலும் இந்த அகங்காரமானது அழிந்து விடவில்லை அகங்கார காரியத்தை குறைத்து கொண்டாலும் அகங்காரம் உள்ள இருக்கிற வரைக்கும் அது துன்பத்தை தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றது அதனால அகங்காரத்தை நீக்காம அகங்கார காரியத்தை மட்டும் நீக்கினா அதனால துன்பமானது நீங்காது அதனால மூர்க்கத்தன்மையால் மூடத்தன்மையினால் அறியாமையினால் சோகத்தாலாய பெரும் துயரமே பெற்றேன் மிகவும் துன்பத்தையே அடைந்தேன் ஜகந்தனில் ஆபத்து இடமாய் திறம் துறப்பதாய் உள்ளாய் தியக்கமாயும் உகந்த விசாரமும் உணர்வும் இலா அகங்காரம் போமாறு உபதேசிப்பாய் உபதேசிப்பீர்களாக இந்த உலகத்தின் கண்ணு சர்வ ஆபத்துக்கும் நிலையமாய் எல்லா ஆபத்துக்கும் ஆதாரமாக அது நடக்கும் இடமாக அதனுடைய மையமாக இருக்கக்கூடியதாய் அது எல்லா துன்பங்களும் எல்லா துன்பத்திற்கும் இருப்பிடமானதாக எது இருக்குது இந்த அகங்காரம்தான் இருக்குது அந்த அகங்காரம்தான் அனைத்தையும் உற்பத்தி செய்கின்றது அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்றது அகங்காரத்தினால தான் எல்லா விதமான துன்பங்களும் வருகின்றன ஸ்திரமற்றதாய் இந்த அகங்காரம் ஸ்திரத்தன்மையை உறுதித்தன்மையை துளைப்பதாய் அதை நீக்குவதாய் மனிதனை பலவீனமாக்கி அவனுடைய உறுதியிலிருந்து அவனுடைய லட்சியத்திலிருந்து கொள்கையிலிருந்து அவனை பலவீனமாக்கி ஸ்திரமற்ற தன்மையை கொடுத்து உள்ளாய் அந்தர்கதமாய் உள்ளே இருந்து அது வேலை செய்யுது எதிரி வெளியே இருந்து வேலை செய்கிறான் வெளியே இருந்து எதிரி வேலை செய்கிற போது அவனை கண்டுகொள்வது எளிது ஆனால் ஒருவன் உட்பகைன்னு சொல்லி பார்க்குறோம் உட்பகைனா அது ஒரு வெளிப்பகையை விட ஆபத்தானது மறைந்திருந்து வேலை செய்யக்கூடியது அதனால் அந்தர்கதமாய் உள்ளிருந்து உள்ளே இருந்து தியக்கமாயும் துன்பமாயும் உள்ளிருந்து துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு உள்ளிருந்தே குடச்சல் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்கள அது மாதிரி உள்ளே இருந்து இது நமக்கு துன்பத்தை அகத்தில் பலவிதமான உணர்வுகளை ஏற்படுத்தி கோபதாபங்களை ஏற்படுத்தி சோக மோகங்களை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுக்கின்றது இந்த அகங்காரம் அப்படி கொடுப்பதாயும் உகந்த விசாரமும் உணர்வும் இலா சரியான முறையில் சிந்திப்பதற்கு இந்த அறிவு நல்லது கெட்டவைகளை நன்மை தீமைகளை ஆராய்வதற்கு உணர்வும் அதற்கான அறிவும் இல்லாத கொள்ளத்தக்க ஆராய்ச்சி விவேகம் முதலிய உத்தம குணங்கள் விடுபட்டதாய் உள்ள இந்த அகங்காரம் பலமாக இருக்கிற பொழுது உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்கு அறிவு மட்டுப்பட்டிருக்கின்றது விசார உணர்வும் இலா அகங்காரம் இந்த அகங்காரமானது போம் ஆறு போகும் வழி போகும்படியாக உபதேசிப்பாய் உபதேசிப்பீர்களாக குருமார்களே எனக்கு இந்த அகங்காரம் இப்படியெல்லாம் எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது சம்சாரத்தை கொடுக்கின்றது மிகப்பெரிய எதிரியாக உள்ளிருந்து உள்ளிருந்து துன்பத்தை தருவதான அறிவை மழுங்கச் செய்வதாக இந்த அகங்காரம் இருக்கின்றது அப்படிப்பட்ட அகங்காரத்தை அழியுமாறு அழியும் வழியை எப்படி அகங்காரத்தை போக்குவது என்பதை அழிப்பது என்பதை எனக்கு உபதேசித்து அருள்வீராக என்று ஸ்ரீராமர் சொல்லி அடுத்ததாக
இந்த அகங்காரம் எங்கே இருக்குது, எங்கே இருந்து வேலை செய்யுது, மனதில் இருந்து வேலை செய்கின்றது. அதனால் அடுத்து மனதினுடைய குறைபாடுகளை சொல்லுகின்றார். மனதில் இருந்துன்னா அகங்காரம் வேலை செய்து அகங்காரம் வெளிப்படுகின்றது. அதனால் மனதை எடுத்துக்கொண்டு அதனுடைய சுரூபத்தை, அதனுடைய தோஷங்களை அடுத்த பாடலிருந்து எடுத்து சொல்லுகின்றார். பாடலை படிக்கலாம். பாடல் 59-60. அகங்காரமுகில் படர ஆசை மலை மல்லிகை அவ்வளவிற்றாகும். மிகுந்துயரு அகங்காரத் தொழில் பிரிந்தும் பேதமையின் மிகவும் நொந்தேன். சகந்தநிலாபத்திடமாய் திறந்துறப்பதாயுள்ளாய் தியக்கமாயும் முகந்த விசாரமும் உணர்வும் இலாகங்காரம் போமாறுபதேசிப்பாய். காம முதல் வினை குடைந்து கற்றவர் நற்றொழில் அகழும் கடுங்காற்றுற்ற மாமயிலின் பீலி போன் ரதிதூர நகர் நாய்போல் வாழா சுற்று மாமதுகில் மாமதுகின் சிலுங்கிடையாதரு நிதி பெற்றாலும் மகிழ்ந்தமைந்துட்கொள்ள சேமமுரு கரண்டக நீர் தரியா போற்றியும் மனத்தீயதன்றே. தீய திரியும் மனம் காமம் முதல் வினை குடைந்து கடும் காற்று உற்ற மாமயிலின் பீலி போல கற்றவர் நற்றொழில் அகலும் நகர் நாய்போல் வாழா அதி தூரம் சுற்றும். ஆம் அது கிஞ்சிலும் கிடையாது சேமமுரு கரண்டகம் நீர் தரியா போல் அருநிதி பெற்றாலும் மகிழ்ந்து அமைந்து உள்கொள்ளா. மனதினுடைய தன்மையை சொல்லுகின்றார். இந்த அகங்காரம் மனதில் இருந்து வெளிப்படுகின்றது. இந்த மனது இயல்பாக சஞ்சலத்தன்மை உடையதாக இருக்கின்றது. பலவிதமான வாசனைகள் கூடியதாக, அலைபாயும் தன்மை உடையதாக, எல்லா உணர்ச்சிகளுக்கும் மையமாக, புலன் விஷயங்களை கிரகிப்பதாக, அதன் வழி செல்வதாக இருப்பது மனது. அந்த மனதினுடைய தன்மையை, இயல்பை சொல்லுகின்றார். அதனால் வரக்கூடிய தோஷத்தை, துன்பத்தை எடுத்து சொல்லுகின்றார். தீய திரியும் மனம், தீய வழியில் சுழலும் மனம். அதனால் தீய திரியும் மனம்னா திரிகின்ற, அலைகின்ற மனம். எங்கள் இதில் பெரும்பாலும் கெட்ட வழியில், அதனால் கெட்டதாய் சுழலும் மனம், கெட்ட விஷயங்களிலே. ஏன்னா அதனுடைய வாசனைகளால் தூண்டப்பட்டும், புறத்தில் இருந்து வரக்கூடிய விஷயங்களின் தூண்டுதலாலேயும் அது எப்பொழுதும் தீய விஷயங்களை சுற்றியே அலைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி கெட்டதாய் சுழலும் மனம். காமம் முதல் வினை குடைந்து ராகாதி தோஷங்களால் மெலிந்து, ராகம் விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை இந்த மாதிரியான குறைபாடுகளால் இதெல்லாம் மாறி மாறி மனதில் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இவைகள் மாறி மாறி தோன்றுவதாலேயே அது மெலிவை அடைந்து, மெலிந்துனா பலவீனம் அடைந்து, உறுதித்தன்மை இல்லாமல், கடும் காற்று உற்ற மாமயிலின் பீலி போல, பெரிய புயல் காற்றில் அகப்பட்டு கொண்ட, சண்டமாருதத்தில் அகப்பட்ட, புயல் காற்றில் அகப்பட்டு கொண்ட, சுழற்காற்றில் அகப்பட்டு கொண்ட அழகிய மகிழ்தோகை போல. மகிழ்தோகை ரொம்ப எடை குறைவானது, ரொம்ப மெல்லியதானது. அது புயல் காற்றில் மாற்றிக்கொண்ட, சுழற்காற்றில் மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்குமோ, அந்த சுழற்சி வேகத்தில் மேலே போகும், அப்புறம் வேகம் குறைகிற போது கீழே வரும், திரும்ப மேலே போகும். இப்படி அது அலைவது போல, அந்தளவுக்கு மனது உறுதியாக இருந்தால் விஷயங்களால் அலைக்கழிக்கப்படாது. ஆனால் ராகத்வேஷாதிகளால் மனது பலவீனம் அடைந்திருக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் பெரும் காற்றாக
தோன்றி மனதை அலைக்கழிக்கின்றன. எது மாதிரி? மாமயிலின் பீலி போல, காற்றலாசை அகப்பட்டு கொண்ட அந்த மயிற்பீலி போல. கற்றவர் நற்றொழில் அகலும். ஆசிரியர் சேவை சத்காரியமான சிரவணாதிகளிலின்றும் நீங்கும். நல்ல விஷயங்களில் இந்த மனசு போகாது. கற்றவர்களுக்கு செய்கின்ற நற்றொழில் அப்படின்னா குரு குரு முதலான பெரியவர்களுக்கு செய்கின்ற சேவை கைங்கரியம், அதில் அதில் ஈடுபடணுங்கிற அந்த விருப்பமானது அதில் மனசு போகாது. அதில் நல்ல விஷயங்களில் மனது போகாது. அதே மாதிரி சிரவணாதிகள் நின்றும் நீங்கும். இந்த சிரவணம் மனநம் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை, நல்ல விஷயங்களை கேட்கணும், அதை படிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு ஞானம் சார்ந்த விஷயங்களிலும், அதை பெறுவதற்காக குரு முதலான பெரியவர்களிடம் செய்கின்ற சேவைகளிலும் ஈடுபாடு அற்றதாய் மனது உலக விஷயங்களின் பின்னால் சென்று கொண்டு இருக்கும். அல்ல, இதுக்கு நேரம் இருக்க, மற்ற உலக விஷயங்கள் உலக விவகாரங்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கும். அதில் போனால் மனது ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கும். ஆனால் இந்த சத் விஷயங்களை பண்ணலாம், கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னாக்கா இது இதுக்கு இன்றைக்கி அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே மனது ஏமாற்றும். அல்ல, அதிலிருந்து விலகும், விலகி செல்லும். இது ஒரு உதாரணம். காற்று உற்ற மாமயிலின் பீலி போல இந்த மனசு அலைகின்றது, உலக விஷயங்களின் பின்னால் அலைகின்றது, நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது இல்லை, அதனால் கெட்டதாய் சுழலும்னு சொல்லிட்டேன். இந்த மனது சுழல்கின்றது, நல்ல விஷயங்களில் சுழன்றா பரவாயில்ல, கெட்ட விஷயங்களில் சுழலும் தன்மையுடையதாக இருக்கின்றது. எதனால் அப்படி கெட்ட விஷயத்திலே அதிகம் போகுதுன்னா, ராகாதி தோஷங்களால். ராகாதி கெட்ட குணங்கள் இருக்கிறதுனால மனது கெட்ட விஷயங்களிலேயே சுழலும் தன்மையுடையதாக இருக்கின்றது. அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். நகர் நாய் போல் வாழா அதிதூரம் சுற்றும். நகர் நாயினா நகரில் இருக்கக்கூடிய நாய், ஊர் நாய், தெருநாய். வீட்டில் வளர்க்குற நாயினா அதை கொஞ்சம் கட்டி வச்சுருப்பான், சாப்பாடு அப்பப்போ போடுவான், கொஞ்சம் கட்டுப்பட்டதாக இருக்கும். இந்த தெருநாய்க்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதனால் நகரின் கண்ணே நாய்னா, இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய் ஊர் நாய் பொது நாயானது போல, அந்த நாயை போல ஓடி அலைவது, அங்கும் இங்கும் ஓடி, அந்த நகர்நாய் ஓடி அலைவதின் அலைவது போல, அலைவதே போல அங்கும் இங்கும் ஓடி அலையும். அது மாதிரி இந்த மனசு அங்கே போகும், இங்கே வரும், இதை பார்க்க இங்கும் இந்நேரம் இருக்கும், அங்கும் இந்நேரம் இருக்கும், அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரும்னா, அப்படியே தெரு தெருவாக சுற்றிட்டு வரும். அந்த நாய் சுற்றுற மாதிரி இங்கே இருக்க இடத்துல இருந்தே மனசு திடீர்னு ஒரு விஷயத்தை நினைக்குது, அப்புறம் அதுக்கு எதிராக வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நினைக்குது, அப்புறம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம்னு சொல்லி அது அப்படியே அலைந்து கொண்டே இருக்குது. ஒரு இடத்துல நிலைத்து நிற்பது இல்லை. அதனால் நாய் அலைகிற மாதிரி அது அலை அதிதூரம் சுற்றும்னா, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அது பாட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது அதான் வேலை. அப்புறம் படுத்தா அப்போ கனவுலையும் சுற்றுது. இந்த புலன்களுடைய சம்பந்தம் இல்லாமல் மனசு தனியாக கனவுலையும் சுற்றுகின்றது. இப்படி அலைந்து கொண்டே இருக்கு. அது ஓய்வெடுக்கிற நேரம் குறைவாக இருக்குது. அதனால் அதிதூரம் சுற்றும். நகர்நாய் போல வாழா வீணாக, வாழானா வீணாக பயன, அப்படி போகிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பொழுது வாழ்வது அறியார் கருவது கருதுவது கோடியும் அல்ல பலனா, திருக்குறளில். ஒன்றும் உருப்படியாக வாழ்கிறதுக்கு உருப்படியாக பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இவன் கனவு இவர் காணுகின்ற கற்பனை பார்த்தாக்கா கோடியும் அல்ல பலனா, பலவிதமான கற்பனைகள், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணான்னு கடைசியில் பார்த்தா ஒன்றும் நடந்திருக்கு அப்படி. அப்படிதான் அப்படிதான் மனசும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வேகமாக எங்கே போகிறான் எங்கே வரான்னு தெரியாது, ஆனால் பரபரப்பாக இருக்கிறான், ரொம்ப பிஸியாக இருக்கான். அதனால் என்ன பிரயோஜனம்னா அதுவும் ஒன்றும் தெரியல, ஆனால் பிஸியாக இருக்கான். இந்த சினிமா தேட்டர் வாசலில் பார்த்தாக்கா அப்படி தானே இருக்கான், சினிமா தேட்டர் இந்த மாதிரி இப்போ டாஸ்மாக் வாசல்லையே எல்லாம் அப்படித்தான் இருக்கான், ரொம்ப பிஸியாக இருக்கான். அது மனசோட தன்மை அப்படித்தான் இருக்கு, மனசு தான் அப்படி போக வைக்கிது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படியே போய் பொழுது போகலன்னா அப்படியே போய் உட்காந்து நாலு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே சுற்றிட்டு பார்த்துட்டு வர்றதுன்னு போக வைக்கிது, ஓடி அலைய வைக்கின்றது. அதனால் மனசு போகுதுன்னாக்கா மனசு இந்த ஜீவனை தூண்டி செல்ல வைக்கின்றது, அலைய வைக்கின்றது. அது அலையுது, அதோடு சேர்த்து இவனையும் நாய் மாதிரி அலைய அலைய விடுகின்றது.
அப்புறம் ஆம் அது கிஞ்சிலும் கிடையாது. கிஞ்சிலும் கிடையாது க்ஷேமம் ஒரு கரண்டகம் நீர் தரியா போல. இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். சஞ்சலமாம் அந்த மனது ஒரு சிறிதும் பெறாமல் தேவ ஆராதனைக்கு நன்மையாக பொருந்திய குடலை ஜலத்தை சேமித்து வைத்து கொள்ளாதது போல. இது ஒரு உதாரணம். அந்த பூக்குடலை இருக்கே, பூ சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பூக்கூடை, பூக்குடலைனா பூக்கூடை, பூக்கூடையில் அப்புறம் மூங்கில்ல பண்ணியிருப்பாங்க, மூங்கில்ல பெரம்பில் அந்த கூடை பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் சில்வர் பாத்திரம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் அந்த இப்போ வந்து இயற்கையில் இப்போ இந்த பெரம்பு மூங்கில்ல பண்ண கூடையாக இருக்கும். அப்போ அதில் திடமான பொருளை வைக்கலாம், திரவமான பொருளை அதில் வைக்க முடியாது. திடப்பொருளை பூ முதலான வைக்கலாம், வைக்கலாம், ரொம்ப வெயிட்டாகவும் வைக்க முடியாது. ஏன்னா அது மூங்கில சும்மா அப்படி பின்னிருப்பாங்க. அதில் வந்து பாலோ இல்லை தண்ணீரை ஊற்றி வைக்க முடியுமானா, அது ஊற்ற முடியாது. அது வெறும் கோர்க்கப்பட்டது, மூங்கில கோர்க்கப்பட்டது, பெரம்புல கோர்க்கப்பட்டது, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய அதில் அதனால் தேவ ஆராதனைக்கு நன்மையாக பொருந்தி அந்த கரண்டகம், கரண்டகம்ங்கிறது அந்த குடலை அந்த பாத்திரம் அந்த கூடை, பூக்கூடை சொல்லணும், பூக்கூடை அது பூக்குடலை அப்படின்னு சொல்கிறது உண்டு. குடலை அதில் ஜலத்தை ஊற்றி வச்சா ஜலத்தை சேமித்து கொள்ளாதது போல. அந்த கூடையில் மூங்கில் கூடையில் ஜலத்தை தண்ணீரை ஊற்றி வச்சா அது இருக்குமானா, ஊற்றிட்டு பார்த்தா எல்லாம் கீழே போயிருக்கும், ஒன்றும் இருக்காது, ஒரு சொட்டு கூட இருக்காது. அது மாதிரி இந்த மனசு அங்கங்கே நெடுந்தூரம் போனாலும் எதையாவது சேர்த்து வச்சுருக்கானா, ஒன்றும் கிடையாது. அருநிதி பெற்றாலும் அது மாதிரி எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயங்களை பெற்றாலும் மகிழ்ந்து அமைந்து உள்கொள்ளார், அதை சந்தோஷித்து உள்ளே பூரணத்தன்மையை அடைய மாட்டாது. அதனால் பெரும் தனங்களை அடைந்த போதிலும் போதும் என்று சந்தோஷித்து, எவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைத்தாலும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் கிடைத்தாலும் ஆஹா இது போதும், திருப்தி ஆகா நல்லா இருக்கே அப்படின்னு உள்ளே நிறைவை அடையாது. கொஞ்ச நேரத்தில் போச்சேன்னா திரும்ப வேறு இதை தேட தொடங்கி விடும். ஆனால் அதை தக்க வைத்து கொள்ளாது, அதை நினைய வைத்து கொண்டு தாங்கி கொண்டு அது நிறைவில் இருக்கலாமே அப்படின்னு மனசு இருக்குமான்னா இருக்க கொஞ்ச நேரம்தான், ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அமைதியாக இருப்பான், திரும்ப அடுத்த ஷோ ஆரம்பிக்க வேண்டியது, அடுத்த ஆட்டத்தை தொடர வேண்டியது, அப்படித்தான் மனசு இருக்கு. அப்போ அந்த இன்பமானது உலக விஷயங்களில் ஏதோ கிடைக்குது, பார்க்குது, கிடைக்குது, அப்படி கிடைக்கிற அந்த இன்பத்தை இந்த மனது தக்க வைத்து கொள்கிறதானா, இல்லை இது இந்த பூக்கூடையில் ஊற்றுற தண்ணி மாதிரி எதையும் தக்க வைத்து கொள்வது இல்லை, அதை விட்டு விட்டு திரும்ப துக்கத்துக்கு கவலைப்படுவதற விஷயத்திற்கு அது போய்விடும். ஒரு நல்ல விஷயம் வந்ததை அதை திரும்ப நினச்சி சந்தோஷப்படலாமேனு படாது, அதை விட்டுட்டு எது எதிர்மறையான விஷயமோ துக்கத்தை தரக்கூடியதோ அதையே நினைத்து துக்கப்படும். அதான் மனதினுடைய தன்மை. அதாவது இப்படி ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இப்போ வந்து ஒரு நகைச்சுவை சொன்னாக்க அதை கேட்க முடியுது, சிரிக்கிறோம். முதல் தடவை புதுசாக ஒரு ஜோக் கேட்குற பொழுது அதை கேட்ட உடனே மகிழ்ச்சியாக இருக்குது, புரிந்த உடனே சிரிக்கிறோம். அதே ஜோக்கை திரும்ப சொன்னாக்க முதல்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் சுவை குறைந்துருது, ஏன்னா கேட்டதா தெரிஞ்சதாயிருது. அப்புறம் 2வது தடவை 3வது தடவை அதையே சொன்னாக்க அவ்வளோதான், அப்புறம் அது ஒன்றும் சுவை உடையதாக இல்லை, அதில் மகிழ்ச்சி சிரிப்பு வருவது இல்லை. இப்போ ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு சந்தோஷமான விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதுங்கிறது இல்லை. ஆனால் இந்த கவலைக்குரிய துக்கத்துக்குரிய விஷயத்தை எத்தனை தடவை வேணாலும் நினச்சி உட்காந்து அழுகிறான். அப்படி தான் மனதோட தன்மை இருக்குது. நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி சந்தோஷப்படுறோமானா அது படுறது இல்லை. ஆனால் கவலைக்குரிய ஒரு துக்க விஷயம், ஒரு தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ இல்லை நெருக்கமானவர்களுடைய இறப்போ, அதை நினச்சி நினச்சி போச்சே 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 போச்சேன்னு 10 வருஷமாக, அப்பா செத்து போய் 10 வருஷமாச்சு, ஆனால் இப்போ நினச்சி அழுது கொண்டு இருக்கிறான், அல்லது மனைவியோ குழந்தைகளோ ரொம்ப நெருக்க அன்புக்குரியவர்கள், அது யாராகவும் இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்க நம்முடைய குழந்தைகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்கள் விதி முடிந்தது, விதியினால் போயிட்டாங்க, பிரிஞ்சாச்சு, அது போய் 10 வருஷமாச்சு 20 வருஷமாச்சு, ஆனால் இப்போயும் அதை நினச்சி துக்கப்படுகிறான். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, போயிட்டாரே போயிட்டாரே என்னை தனியாக விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அழுது கொண்டே இருந்தா, அதனால் ஆக போகிறது என்னென்ன, ஒன்றும் கிடையாது, துக்கம்தான் இருக்கும். அப்படி எத்தனையோ விஷயங்கள், இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய விஷயம் எமோஷனலுக்கு
கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அல்பமான சின்ன விஷயங்களை கூட அவன் வந்து அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஏதோ சொன்னதை இப்போ மனதில் நினைத்து திடீர்னு அந்த ஒரு நினைவு வந்த உடனே சோகமாயிருக்கு. என்ன இருந்தாலும் நம்மளை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி நமக்கு ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து மனது துக்கப்படுகின்றது. இப்போ இந்த மனசோட தன்மையே அப்படி தான் இருக்குது. நல்ல விஷயத்தை விட்டு விட்டு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்து ஒரு நல்லதாக 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி சந்தோஷப்படாது. ஒரே ஒரு கெட்ட விஷயம் கெட்ட வார்த்தை சொல்லியிருந்தாங்கனாக்கா அதை எப்படி என்னையை பார்த்து அவ்வளோ அப்படி சொல்லலாம் அப்படின்னு உடனே அது உணர்ச்சி வசப்படுகின்றது, கோபப்படுகின்றது இந்த மனது. அதனால் நல்ல விஷயங்களை விட்டு விட்டு இந்த பூக்கூடை போல், நல்ல தண்ணீரை சேமித்து வைக்காத பூக்குவளை போல் இந்த மனதானது நல்ல விஷயங்களை பெரும் தனத்தை விட்டு விட்டு அருநிதினா பெரிய சிறந்த விஷயங்கள் பகவான் இருக்கார், பகவானுடைய நாமங்கள் இருக்குது, பகவான் மேலே பக்தி, பகவத் கதைகள் எவ்வளவோ சிறந்ததாக இருக்குது, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, பஜனை பாடுறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, இப்படி நல்ல விஷயங்களை சத்து விஷயங்களை பேசுகிறது ஆனந்தமாக இருக்குது. அப்படி அதை பேசி கொண்டு இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது பேசுனதை கேட்டதை திரும்ப நினைத்து மகிழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படி மனசு நினைக்குதான்னா இல்லை, கொஞ்சம் இடைவெளி கிடச்சா உடனே டிவி பாரு, செல்ஃபோன் பாரு, இல்லை அதை பாரு, இதை பாரு, ஏதாவது பண்ணுன்னு எதிர்மறையான விஷயத்துக்கு ஓடி விடுகிறது. அதனால் அந்த பூரணத்தன்மையை அடைய மாட்டாது. அது மனதோட தன்மை, அது வந்து தண்ணீர் மாதிரி, தண்ணீரை ஊற்றுனா அப்படி பள்ளத்தை நோக்கி, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு மேல் நோக்கி கொண்டு போனாலும் ஒரு செகண்ட் விட்டாக்கா திரும்ப கீழே போயிடும். பள்ளத்தை நோக்கி போகிறதுங்கிறது அதனுடைய இயல்பாக இருக்குது. அதே மாதிரி மனது இந்த கெட்டதாய் சுழலும், கெட்டதை நோக்கி போகிறது அதனுடைய இயல்பான தன்மையாக இருக்கின்றது. அதனால் இது நிறைவை அடைவது இல்லை, பூரணத்தன்மையை அடைய மாட்டாது. இது மனதோட தன்மை. அப்புறம் மேலும் அடுத்த பாட்டில் இன்னும் தொடர்கிறார். பாட்டு படிக்கலாம். 60-61. காம முதல் வினை குடைந்து கற்றவன் அற்றொழிலும் கடுங்காற்றுற்ற மாமயிரின் பீடி போன்றதி தூர நகர்நாய்போல் வாழா சுற்று மாமகுதியும் சிறுங்கிடையாதருநிதி பெற்றாலும் மகிழ்ந்துள்ளா சேமமுரு கரண்டக நீர் தரியா போல் திரியும் மனத்தீயதன்றே. காதலெனும் மனைவியின் பின் செல்கின்ற மனமென்னும் கடியஞ்ஞாளி பேதமை மேவிய என்னை பிணந்தின்னும் மாறுபோர் பிடுங்கி தின்னும் மோது பெருங்காற்றினால் முறிந்தெழுந்த துரும்பு போன் மோகமெய்த வாதை மனம் பெரும்பாளின் மிக வீழ வதி தூரமலங்கத்தள்ளும். காதல் எனும் மனைவியின் பின் செல்கின்ற மனம் என்னும் கடிய ஞாலி பேதமை மேவிய என்னை பிணந்தின்னும் ஆறுபோல் பிடுங்கி தின்னும் மோது பெருங்காற்றினால் முறிந்து எழுந்த துரும்பு போல் மோகம் எய்த வாதை மனம் பெரும்பாலில் மிக வீழ அதி தூரம் மலங்க தள்ளும். இந்த மனதினுடைய தன்மை எப்படியெல்லாம் இருக்குன்னா ஒரு நாய் மாதிரினா, பெண் நாய் பின்னாடி போகிற ஆண் நாய் மாதிரி வரணும் கொடுக்குறார். அதனால் ஞாலின்னா நாய். காதல் எனும் மனைவியின் பின் செல்லுகின்ற மனம் என்னும் கடிய ஞாலினா மனைவி. இப்போ மனைவி என்ன மனைவினா இங்கே காதல், ஆசை பற்று என்ற அந்த மனதினுடைய விருப்பம், மனதில் தோன்றுகின்ற உலக விஷயங்களை பற்றிய ஆசை, அடையாத பொருள் மேலே ஏற்படுகின்ற விருப்பம். அதனால் நமக்கு இன்பம் வரும் அப்படின்னு ஒரு பொருளை நினைத்தோம்னா உடனே அதை அடையணும்னா எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு தான் ஆசைன்னு பேர். அது காதல். அது மிகுதியாகின்ற பொழுது பெரும்பற்றாக ஆகின்றது காதல். அதனால் காதல்ங்கிறது மனைவி, அது இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. காதல் மனதில் தோன்றுகின்ற ஆசை மனைவி. அந்த ஆசைக்கு பின்னாடி என்ன போயிடுது, இந்த மனசு போய்விடுகிறது. ஆசையின் பின்னால் மனதானது சென்று விடுகிறது. அதனால் காதலெனும் மனைவியின் பின் செல்லுகின்ற
திருஷ்ணை என்னும் பாரியை பின்பற்றி செல்லுகின்ற குரூர ஆண் நாய், கடிய ஞாலி. கடிய ஞாலினா ரொம்ப பயங்கரமான ஆண் நாய், ஆசையாகிய மனைவியை பின்பற்றும், அந்த பின்பற்றி செல்லுகின்றது. அதனால் ஒரு பெண்ணாயை பின்பற்றி செல்லுகின்ற கொடிய ஆண் நாயை போல ஆசை என்பதை, ஆசை என்ற மனைவியை பின்பற்றி இந்த மனமானது செல்லுகின்றது. அப்படி போனால் பேதமை மேவிய எண்ணெய், அறியாமையோடு கூடிய எண்ணெய் பிணம் தின்னும் ஆறு போல் பிடுங்கி தின்னும், சவத்தை பிடுங்கி தின்பதே போல துண்டுபடுத்தி உண்ணும்னா, இந்த பிணத்தை இறந்து போன உடல், உயிரோடு இருக்கக்கூடிய உடல்னால் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மிருதுவாக இருக்கும், கொஞ்சம் அந்த வெப்பம் அதெல்லாம் இருக்குது, விரத்தம்லாம் இருந்து வெப்பம்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் மிருதுவாக இருக்கும். அது இறந்து போச்சுன்னா விரைச்சி போயிருக்கும், அதை கடித்து இழுத்து நாய் சாப்பிடுதுன்னா அந்த மாதிரி இந்த மனசும் நம்மை பண்ணுகிறதுன்னு உதாரணம் கொடுக்குற. இல்லை பேதமை மேவிய எண்ணெய், இந்த ஆசை மயக்கத்தினால அறியாமையினால் ஆசையின் பின்னாடி போகின்ற எண்ணெய், இந்த மனமானது எண்ணெய்னா ஜீவனாகிய எண்ணெய், இதற்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவனாகிய எண்ணெய் பிணம் தின்னும் ஆறு போல, இந்த நாய் பிணத்தை இறந்த உடலை கடித்து தின்னுவது போல எண்ணெய் பிடுங்கி தின்னுகின்றது. அப்போ எண்ணெய் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றது, எப்போ படுத்துவால் கடித்து கொதறதுன்னா, இந்த ஆசை மனசை அப்படி தானே வச்சுருக்கு, ஆசை மிகுதியாகிற பொழுது மனசு கொந்தளிப்புல இருக்குது, கடித்து துண்டுபட்டு ஆகி விழுகிறது. புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது தர்மம் அதர்மம் எதை பற்றிய உணர்வும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆசை அதிகமாக அதிகமாக மனது அதிக உணர்ச்சி வசப்பட்டு விவேகம் செயல்படாமல் போய்விடுகிறது. அப்படி தான் சமூகத்தில் பார்க்குறோம், பல குற்றங்கள் அப்படி தான் நடக்குது. அது பொருளாசையாக இருக்கலாம், இல்லை உடல் மேலே இருக்கக்கூடிய காதல் அதனால் வரக்கூடிய ஆசை, பெண்ணாசையாக இருக்கலாம், இல்லை பெண்ணுக்கு ஆண் மேலே இருக்கக்கூடிய ஆசை, இதெல்லாம் இப்போ சமத்துவம் எல்லாம் சமமாக இருக்குது, அதெல்லாம் பேப்பரில் பார்க்குறோம். அதுவும் கல்ல உறவுனா ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்ற சட்ட ரீதியாக இருக்கிறதுல கூட அவ்வளோ மனைவி மேலே கணவன் மேலே குழந்தைகள் மேலே இருக்க ஆசையை விட இந்த சட்ட விரோதமாக இருக்க ஆசை தான் ரொம்ப பலமாக இருக்கின்றது. அதெல்லாம் அது மனிதன் அந்த மனுஷனையே கொன்று விடுகிறது. எவ்வளோ உதாரணங்கள் பார்க்குறோம் பேப்பரில் தினசரி வந்து கொண்டு இருக்கு. அதுவும் இந்த மீடியாக்கள்லாம் வந்த பிறகு, சோசியல் மீடியா, அதுவும் இந்த பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்த பிறகு, வீடியோ சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் பார்த்து பார்த்து என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் சொன்ன நமக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாது, அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அப்படி இருக்குது சமூகம். அவர் அந்த காலத்திலேயே சொல்கிறார், ஸ்ரீராமர் வந்து அந்த யுகத்திலேயே அவருடைய காலத்திலேயே மனசோட தன்மை சொல்கிறார். அப்போ வந்து இவ்வளவு கிடையாது, இவ்வளவு இதெல்லாம் மனசை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, சமூக கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தது. அப்படி இருக்கிற பொழுதே மனசு சும்மா இருக்க வர்றதில்லை, அப்பையும் குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு மீடியாக்கள், இவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம்னா, குப்பையை எங்கே இருந்து வேணாலும் எந்த நாட்டில் இருக்கிற குப்பையும் இங்கே நம்ம பார்க்க முடியும். அப்படியெல்லாம் பார்த்து கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதை யோசித்து அதனால் தவறான தொடர்புகள் எல்லாம் ஏற்பட்டு யாருன்னே தெரியாது. பார்த்தா இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு மற்ற எவ்வளவோ வீடியோ சேட்டு சேனல்கள்லாம் இருக்குது, அதிலெல்லாம் போனால் யாருன்னே தெரியாமல் ஆணும் பெண்ணும் பேசிக்கிறான் பழகிக்கிறான். ஆள் யார் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அது கல்யாணமான ஆளா கல்யாணம் ஆகாத ஆளா நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாமல் வெறுமனே இந்த ஃபோன்லேயே பார்த்து பேசி காதல் பண்ணி ஃபோட்டோ வேறு இவனை இதையே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதை அவன் பத்து இடத்துல ஷேர் பண்ணி அதெல்லாம் பார்க்குறோம். அவ்வளோ சமூக குற்றங்கள் அவ்வளோ நடக்குது. யாருனே தெரியாமல் அவன் கேட்குறான்னு சொல்லி பையனை பெற்ற குழந்தைய துன்புறுத்தி ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். இப்போ சமீபத்தில் கடைசி நியூஸ், அதுக்கப்புறம் வேறு எதாவது வந்திருக்கான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருக்குறோம், பெற்ற குழந்தைக்கே விஷத்தை கொடுத்து கொன்ன தாய்மார்கள்லாம் பத்தினி பெண்களெல்லாம் நம்ம இல்லை பேப்பரில் அதெல்லாம் வந்துருச்சு. அப்படி பெற்ற குழந்தைக்கு கணவனுக்கு, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கே ஏதோ பிரியாணிக்கு ஆசைப்பட்டு
மருந்தை வச்சு கொடுத்தானா விஷத்தை கொடுத்தானா. இப்போ என்னன்னா எவனோ ஒரு கள்ளக்கா அவன் யாருமே எங்கேயோ இருக்கான்னு தெரியல, அவன் கேட்டான்னு சொல்லி தான் பெற்ற குழந்தைய துன்புறுத்தி அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்கன்னா. அப்போ இதெல்லாம் என்னது? ஆசை தான். அந்த மோகத்தினால் வர்ற ஆசையினுடைய தூண்டுதல், அதனால் வந்த அறிவு மயக்கம், அதனால் என்ன பண்ணுறோம்னே தெரியலை. அது வந்து ஒரு பைத்தியம்தான், மனநிலை மனநோய் தான் அது. அந்த மனநோயை என்ன கொண்டு பண்ணது? அந்த ஆசை தான் பண்ணுது. அதனால் இந்த சவத்தை பிடித்து பிண்டிங்கி, அவ்வளோ உதாரணம் கரெக்டாக சொல்கிறேன், சவத்தை பிடுங்கி தின்னுவது போல் இந்த ஆசையானது மனதை பிடுங்கி தின்னுகின்றது, உணர்வுகளை பிடுங்கி தின்கின்றது, துன்புபடுத்தி தின்னும் உண்ணும்னா. அப்படி மனிதனை அந்தளவுக்கு மனிதர்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. விலங்குகளை விட மனிதன் இந்த விஷயத்தில் ரொம்ப பலவீனம் அடைந்து கொண்டே போகின்றான். இவன் அறிவால் விலங்குகளை விட பலம் பொருந்தியவனாக இருக்கணும், ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியில் இவனுடைய அறிவு முதிர்ச்சியில் பகுத்தறிவினுடைய முதிர்ச்சியில் போக போக அந்த விஷயத்தில் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறான். உலக ஆசைகளில் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறான். அதில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த மூணும் எல்லா காலத்திலையும் இருக்குது. இப்போ இன்னும் நல்லா விசேஷமாக பலம் பொருந்தியதாக இருக்கின்றது. இதெல்லாம் என்னது? ஆசை தான். ஆசையினுடைய முக்கியமான விஷயம் இப்படி பிடுங்கி தின்னுமாறு போல துண்டுபடுத்தி உண்ணும். அப்புறம் இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், மோது பெருங்காற்றினால் முறிந்து எழுந்த துரும்பு போல் வீசி அடிக்கும் சண்டை மாறுதத்தால். முதல்ல சொன்னார் மயிர்பீலி காற்றில் உயர பறக்கிற மாதிரின்னு சொன்னார். இங்கே வந்து துரும்புனா துண்டித்து கிளம்பிய திறனத்துக்கு ஒப்பாய். ஏதோ ஒரு துரும்பு காய்ந்த மர பட்டை அல்லது காய்ந்த சருகு, அது வந்து காற்றில் பெரும் புயல் காற்றில் மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்கும்? மேலே 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 எங்கேயோ போய்கொண்டே இருக்கின்றது. அது எங்கே கீழே விழும்னு தெரியாது, போய்கொண்டே கீழே விழுறதே இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கும் காற்று, திரும்ப அடுத்த இன்னொரு திசையிலேருந்து காற்று வந்து அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். அப்படியே போய்கொண்டே திசை தெரியாமல் போய்கொண்டே முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்குது. அந்த மாதிரி மோது பெருங்காற்றினால் முறிந்து எழுந்த துரும்பு போல துண்டித்து கிளம்பிய திருணத்துக்கு ஒப்பாய். மோகம் எய்த வாதை மனம் விஷயாதிகதில் மொத்துண்டு மயங்கி உழலும் ஜட வடிவமாகிய சித்தம். இந்த மனசு விஷய ஆசை மோகங்கிற காற்று, மோகம் என்னும் வாதை மனம் விஷயங்களில் மயங்கி உழலுகின்ற இந்த மனமானது, இந்த ஜடமாகிய மனமானது பெரும்பாலில் மிக வீழ, கிருமி கீடாதிகளில் மிக வீழ, அதிதூரம் மலங்கத் தள்ளும், சொர்க்க நரகாதிகளில் கலங்கும்படி தள்ளும். அதனால் இப்படியெல்லாம் இந்த ஆசையினால் இந்த லோகத்தில் இந்த பூமியில் இருந்து மனிதனாக பிறந்து இவனுடைய ஆசையினுடைய தூண்டுதலால் பலவிதமான குற்றங்களை செய்தான்னா செய்ய தூண்டுகின்றது. இந்த ஆசையில் மயங்கி போகிற மனசு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அது தவறுகளை செய்கின்றது, பெரிய பெரிய குற்றங்களை செய்கின்றது. அதனுடைய விளைவு என்னது? ஒன்று, இந்த பிறவியிலேயே சட்டத்திடம் மாட்டிக்கொண்டா குற்ற தண்டனை அனுபவிக்கிறது, இந்த வாழ்க்கை போய்விடுகிறது. அதற்கு மேலே அந்த அதனால் ஏற்பட்ட பாவம் அதிர்ஷ்டம் தெய்வம் நின்று கொள்ளும். அதனால் இங்கே இந்த பிறவியில் இங்கே தண்டனை கிடைக்கலாம், அதற்கு மேலே தெய்வம் கொடுக்குற தண்டனை இருக்கே அந்த பாபத்தினால. அதனால் அதிதூரம் வழங்க தள்ளும், அதிதூரம் ரொம்ப கீழான நரகங்களுக்கு கொண்டு தள்ளும். அந்த மாதிரி இது மனதோட தன்மை. அதனால் பெரும்பாலில்னா கிருமி கீடாதிகளில் வீழ, அந்த நரகலோகத்தில் இருக்கக்கூடிய கிருமி கீடம் அவைகளால் கடித்து தின்னும்படியாக மிக சொர்க்க நரகாதிகளில் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ புண்ணிய பண்ணான்னாக்கா ஆசையினால் தூண்டப்பட்டு இங்கே சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி நான் சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போய் அங்கே ரம்பா மேனகா இவங்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா அங்கேயும் கொண்டு போய் தள்ளும். அதுவும் ஆசை தானே, அதுவும் ஆசையினுடைய விளைவு, அதுவும் மனம் பண்ணுற காரியம் தான். இங்கே எப்படி இந்த சுகத்தில் இந்த லோகத்தில் அனுபவிக்கிறது அநித்தியமோ அதே மாதிரி உயர்ந்த லோகமாக இருந்தாலும் அது இதோடு கொஞ்சம் உயர்ந்த சுகமாக இருக்கலாம், ஆனால் அநித்தியங்கிற
அந்த விவேகம் வருவது இல்லை. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மங்கள் முதலானவைகளை செய்து உயர்ந்த லோகங்களுக்கு போகணும், இன்னும் உயர்ந்த சரீரங்களை எடுக்கணும், உயர்ந்த போகங்களை உயர்ந்த சுகங்களை ஆசைப்படு அனுபவிக்கணும்னு அதற்கு தேவையான புண்ணிய காரியங்களை பண்ணுகின்றார். அதனால் சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போய் அங்கே போய் துன்பம்தான், இன்பம் மாதிரி இருக்குது, ஆனால் இன்பமாக இருந்தாலும் அது அனித்தியமானது, திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். அப்படி இல்லாமல் பாப்ப காரியங்கள் மிகுதியாக அது அதிகமாக நடக்கும், பாப்ப காரியங்கள் மிகுதியாக பண்ணால் நரகாதி லோகங்களில் செல்லுகின்றான், கலங்கும்படி தள்ளும். அதெல்லாம் அந்த மனசோட வேலை. மனதில் தோன்றுகின்ற ஆசை என்னும் மனைவிக்கு பின்னாடி போகிற மனசு இத்தனை துன்பங்களை அனுபவிக்கின்றது. அடுத்த பாட்டில் இன்னும் சொல்லுகின்றார், காதலெனும் மனைவியின் பின் செல்கின்ற மனமென்னும் கடிய ஞாளி பேதமை மேவிய என்னை பிணந்தின்னும் ஆறுபோல் பிடுங்கி தின்னும் மோது பெருங்காட்சி நான் முறிந்தெழுந்த துரும்பு போல் மோகமெய்த வாதை மனம் பெரும்பாளின் மிக வீழ வதிதூரமலங்கத் தள்ளும். வேறொரு பொய்யாய்ச் செறிந்த வடிவாகி விசாரத்தால் விரோதமாகும் கோரமனம் பேய் பிடித்த சிறுவரை போல் பல தொழிலில் கூட்டா நிற்கும் பாரகன்று பாதலம் போம் பாதலத்து நின்றகன்று பாரின் மீளும் சோரமனம் கிணற்று மரம் பழங்கயிற்றால் எடுப்பது போல் தொழிலித்தள்ளும். வேர் அரு பொய்யாய் செறிந்த வடிவாகி விசாரத்தால் விரோதமாகும் கோர மனம் பேய் பிடித்த சிறுவரை போல பல தொழிலில் கூட்டா நிற்கும் பார் அகன்று பாதலம் போம் பாதலத்து நின்று அகன்று பாரில் மீளும் சோரமனம் கிணற்று மரம் பழங்கயிற்றால் எடுப்பது போல் தொழிலில் தள்ளும். வேறொரு பொய்யாகி யதார்த்த மூலமின்றி இன்றியதாய் மித்தையே ஆய் செறிந்த வடிவாகி நெருங்கிய வடிவமாகி விசாரத்தால் விரோதமாகும் கோர மனம். கோரமான மனம், துஷ்ட மனம். கோர மனம்னா துஷ்ட குணங்களையுடைய துஷ்டத்தன்மையை உடைய மனமானது. அது எப்படிப்பட்டதுன்னா உண்மையிலே அது மித்யா சுரூபம், சத்தியமல்ல. உண்மையிலேயே மனம் சத்தியமான வஸ்து அல்ல, அது மாயா காரியம்தான், பஞ்சபூத காரியம்தான். அல்ல, மித்தையாகிய மயம் பொய்யாகிய மனமானது ஆராய்ச்சியால் ஒளிதல் ஆகும். இந்த யதார்த்த சுரூபம் வஸ்துவினுடைய சுரூபத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நான் யார்னு ஆராய்ந்து பார்த்தா அப்போ அது இல்லாமல் போய்விடும், அசத்வஸ்து என்று அது போய்விடும். ஆனால் அதுவரைக்கும் அது இருக்கின்றது. விசாரம் பண்ணாத வரைக்கும் இந்த மித்தையான மனமானது சத்தியமான மனம் போல இருக்கின்றது. கோர வடிவ துஷ்ட மனமானது அப்படி இருக்கின்ற அந்த மனமானது பொய்யான மனமானது பேய் பிடித்த சிறுவரை போல பல தொழிலில் கூட்டாக நிற்கும் பிசாசு பிடித்த பாலகரை போல் பற்பல விவகாரங்களில் சேர்க்கா நிற்கும். இப்போ பேய் பிடிச்சா ஒருத்தன் என்ன இருப்பானா என்ன பண்ணுவானா அவனுக்கே தெரியாது. பேய் பிடிச்சிட்டா அவனுடைய சக்திக்கு மீறி எதோ கேட்குறான், எதோ பண்ணுறான், எதோ கண்டதெல்லாம் சாப்பிடுது, அது வேணும் இது வேணும்னு அந்த பேய் பிடித்தவனை அந்த உடலை உள்ளே இருக்கக்கூடிய பேயானது ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த மனிதனை மனம்ங்கிற பேயானது ஆட்டி வைக்கின்றது. அதுக்கு அடிமையாகி அதுக்கு வசப்பட்டு இருக்கிறவன் அவன் என்ன கேட்குறான், என்ன விரும்புகிறான், என்ன செய்வான் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு பல விவகாரங்களில் அவன் ஈடுபடுகிறான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த உள்ளே உட்கார்ந்துருக்கிற மனசுங்கிற பேய் தான். அல்லது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், பிசாசு பிடித்த பாலகர்னா பிசாசு அவன் பார்க்கல, ஆனால் பண்ணுறவர்கள் பெரியவர்கள் பேய் இருக்குது, அங்கே போகாத பேய் இருக்குது, இங்கே போகாத பேய் இருக்குதுன்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள்னா அப்போ குழந்தை பயப்படும். அந்த சிறுவன், ஆனால் சிறுவன் சொன்னதுனால பாலகர்னு சொன்னதுனால அப்படியும் விளக்கம் கொடுக்குறார்கள். சிறுவனை அப்படின்னாக்கா
மேலேயே போய் பிடிக்கல. ஆனால் மற்றவர்கள் சொல்லி பெரியவர்கள் சொல்லி அதை சொல்ல அங்கே போகாத இங்கே போகாத ராத்திரியில் தனியாக இருக்காத வேப்ப மரத்து கீழே நிற்காத புளிய மரத்து கீழே நிற்காத அப்படியெல்லாம் சொல்லி உன்னை பயமூர்த்தி வச்சதில் அவன் வந்து இங்கேயோ கொஞ்சம் இருட்டை பார்த்தாலே பேய் இருக்குமோன்னு பயப்படுறான். அப்படி பயந்து போனால் அழுது அரண் அழுது உளுந்து உருண்டு பரண்டு அழுகிறான், அது பயப்பட்டு வேற ஏதோ காரியம் பண்ணுறான், வீல்னு கத்துறான். இதெல்லாம் பயத்தினால நடக்கிறது. உண்மையிலே பேய் இல்லை, பேய் பார்க்கல இவன், இவன் பேயை பார்க்கல. பேய் இருக்குதுன்னு இவன் மனதில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி அதனால் அது அப்போ உண்மையிலேயே வந்துருச்சோன்னு இவன் கற்பனை பண்ணி துன்பத்தை அனுபவிக்கிறான். ஏன்னா இங்கே வந்து பொய்னு சொல்லிட்டேன், இந்த மனசு வந்து மித்தையானது, ஆனால் அவனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றது. அதே மாதிரி மித்தையான பேய் கற்பிதமாக சொல்லப்பட்ட பேயானது, பொய்யாகிய பொய்யா சொல்லப்பட்ட பேயானது அந்த குழந்தைகளை, கொஞ்சம் விவேகம் இருந்து வளர்ந்து இளைஞனானா அவன் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் குழந்தைகளுக்கு அது அந்த பேய் அது அந்த சினிமாவெலாம் எடுக்கிறானே போய் கதைகளை கேட்குறத விட அந்த சினிமாவை பார்த்தாக்கா அப்படி இப்படி கதை ஆடுறது காற்று வர்றது இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் இந்த ரெண்டு சினிமா பார்த்தானாக்கா இவன் வந்து கற்பனை பண்ணிக்கிறான் பேய் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி இவனுக்கு தனியாக போகிறதுக்கு பயம் அப்படியாது. அப்போ இல்லை, பேய் இல்லை, ஆனால் இவன் இருக்கிறதா கற்பனை பண்ணி கொண்டு அதனால் துன்பத்தை அனுபவிக்கிறான். அதே மாதிரி இந்த மனசுங்கிறது இல்லை, ஆனால் அந்த மனசுக்கு அடிமையாகி மனிதன் அது அதிகமான துன்பத்தை அனுபவிக்கின்றான். அதான் விஷயம். நல்ல மித்தியாங்கிறதுக்காக போய் பிசாசு பிடித்தன பாலகரை போல, பிசாசு இருக்குன்னு நம்புகின்ற அச்சப்படுகின்ற சிறுவரை போல. பற்பல விவகாரங்களில் சேர்க்கா நீக்கும், பல விவகாரங்களில் அது சேர்த்துவிடும் இந்த மனதானது. தான் பொய்யாக இருந்து பொய்யான உலகத்தில் மனதை மனிதனை பல விவகாரங்களில் ஈடுபடுத்துகின்றது. இந்த பொய்யான மனதானது பொய்யான உலகத்தில் மனிதனை ஜீவனை பல விவகாரங்களில் ஈடுபடுத்தி துன்பப்படுத்துகின்றது. அதுதான் பார் அகன்று பாதலம் போம். இந்த மனதோட சக்தி என்னென்ன, அது இருந்த இடத்துலேருந்து மிக வேகமாக செல்லக்கூடியது. காற்றோட வேகம், காற்று வேகத்தை விட காற்று வேகமாக போகக்கூடியது, ஒளி அதை விட வேகமாக போகக்கூடியது. மனசு என்னென்ன, அதை விட வேகமாக போகக்கூடிய தன்மை உடையது. க்ஷண நேரத்தில் எங்கேயோ போய் ஒரு செகண்ட் போயிட்டு வந்துடும், எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையனையோ யாரையோ ஒரு க்ஷண நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுது, ஏதோ ஒரு கற்பனை ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு வந்துடுது. அப்போ என்னது, பூமியை விட்டு பாதாள உலகம் செல்லும், அப்புறம் என்னென்னா பாதாளத்தை விட்டு நீங்கி பிருத்திவியில் வந்து நிற்கும்னா. இங்கே இருக்கிற பொழுதே திடீர்னு பாதாள, ஏதோ ஒரு புஸ்தகம்லாம் புராணத்துலலாம் படித்து வச்சுருக்கிறான், பாதாள லோகம் இப்படி இருக்கும், நரக லோகம் இப்படி இருக்கும். இப்போ சினிமா அந்த காலத்தில் எல்லாம் புராண கதைகளில் படிக்கிறது. அப்போ உட்கார்ந்து இருக்கிற பொழுதே அவனுக்கு கற்பனை திடீர்னு கனவுல பார்க்குறோமே, கனவுல பார்த்தா மனசு இங்கேயோ போகுது அங்கே போகுது. படித்த கேட்ட விஷயங்கள் முதல் நாள் என்ன படித்து கேட்டு வச்சுருக்கிறோமோ என்ன மனசில் பதிவாகி இருக்கோ அது கனவுல காட்சிகளாக வருது. அந்த கனவு இருக்கிறதே சில வினாடிகள் தான், சில நிமிடங்கள் தான் கனவு இருக்குது. ஆனால் அந்த நிமிடங்களுக்குள்ள அந்த மனது எங்கெங்கேயோ போய் எந்தெந்தையோ லோகங்களுக்கு சென்று வந்து விடுகிறது. அதுதான் மனதினுடைய தன்மை, அதனுடைய வேகம். அப்படி ஒரு இடத்துல நிலையில்லாத தன்மை, மிக வேகமாக இடம்பெயரக்கூடிய தன்மை. அதனால் பூமியை விட்டு பாதாள லோகம் செல்லும், பாதாளத்தை விட்டு நீங்கி பிருத்திவியில் வந்து சேரும். அதனால் கனவுலையும் அதான் நடக்குது. இங்கே விழித்திருக்கிற பொழுதையும் மனோரதம் மனக்கற்பனையில் அப்பப்போ மறைஞ்சு போயிடும், அங்கங்கே எங்கேயோ போயிடுறேன். உடம்பு இங்கே இருக்கும், மனசு எங்கேயோ ஒரு செகண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து போய் வந்து விடுகிறது. அப்போ அந்த மனதுடைய அந்த சஞ்சலத்தன்மை, அலைபாயும் தன்மைங்கிறது அப்படி இருக்குது. மனிதனை ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபாட்டோடு இருக்க விடுவது இல்லை, ஒரு இடத்துல இருக்க விடுவது இல்லை. சோர மனம் இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறார், நல்ல பல உதாரணங்கள் வருது. இன்னொரு உதாரணம் சோர மனம். சோர மனம்னா திருட்டு மனம், கள்ள மனம், வஞ்ச மனம், ஏமாத்துகிற மனம். சுகம் இல்லாததை சுகம் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, நல்லது இல்லாததை நல்லதாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு இந்த ஜீவனையும் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மனது. அதனால் வஞ்ச மனம்னா கள்ள வஞ்ச மனம், சோர மனம், விவேகம் இல்லாத மனசு, மோகத்தில் இருக்கக்கூடிய மனது. கிணற்று மரம்
பழம் கயிற்றால் எடுப்பது போல. இந்த கிணற்றில் ஊறிய மரம் இற்றுப்போன கயிற்றால் எடுப்பது போல தொழிலில் தள்ளும், ஊர்துக அதோகதியில் வீழ்த்தும். இந்த கிணற்றில் விழுந்த ஒரு மரம், மரத்துண்டு விழுந்திருக்கு, அது தண்ணியில் ஊறி போயிருக்கும், அதனால் அதிக எடையுடையதாக இருக்கும். அதை ஒரு கயிற்றில் கட்டி எடுக்கலாம், நல்ல கயிறாக இருந்தால் பரவாயில்ல. இத்து போன கயிறுனா அது ரொம்ப பழங்கயிறுனா, பழங்கயிற்றால் கட்டி எடுத்த அது எடுக்கிறதுக்கு தூக்க கட்டி தூக்கிறது முடியாது, தூக்குனா அறுந்து போயிடும், திரும்ப அடுத்த கயிறு போடணும். இப்படியே மேலே கீழும் பொருள் வந்து சேராது, மேலே பொருள் வந்து சேராது, அப்படி பயனற்ற தொழிலில் தள்ளும். அதனால் ஊர்துவ அதோகதியில் மேலே வர்றதும் கீழே போகிறதுமா அது வீழ்த்தும், அப்படிப்பட்ட மனது. அதனால் மனசு இந்த மாதிரி கீழ்மையான விஷயங்களில் ஒரு நல்ல விஷயத்தை நல்லதை கேட்குறோம், நல்ல வாசனையும் இருக்கு, மனசுள்ள கெட்ட வாசனையும் இருக்குது, நல்ல வாசனையும் இருக்குது. நல்ல வாசனைகள் வந்து கொஞ்சம் தூரம் நல்லதுக்கு போகிறான், அப்புறம் திடீர்னு கெட்டதுக்கு போயிடறான். ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிற பொழுது அதுக்குள்ளே மனசு மாறிடுது, வேறு எங்கேயோ சிந்தனைகள் ஆகி ஆரம்பித்த காரியத்தை பாதியில் நிறுத்திட்டு வேறு ஏதோ ஏதோ போய்விட்டு திரும்ப வருது. பசங்க இப்படித்தான் புஸ்தகத்தை படிக்கிற பிரிக்கலான்னு படிக்க படுக்கிறான், ஒரு ஒரு பக்கம் ஒரு பாராக படிக்கிறான், அதுக்குள்ளே செல்ஃபோன் தான், செல்ஃபோனை ஒரு 10 நிமிஷம் செல்ஃபோனோண்ட அங்கே டிவி பார்க்க அப்படி இப்படி பேச அப்புறம் திரும்ப வருவோம். அதனால் ஒரு நல்லதை செய்ய தொடங்கி அதிலேயே மனசு இருக்கிறதில்ல, ஒரு ஊர்துவம் தான், மேலே வர்றது அப்புறம் திரும்ப கீழே போகும், அங்கே போகும் இங்கே போகும், ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடும். இப்படி தொழிலில் தள்ளும், இப்படி முரண்பாடான வேறுபட்ட தொழில்களில், உயர்வான தாழ்வான தொழில்களில் மனமானது இந்த ஜீவனை தள்ளுகின்றது, நடத்துகின்றது. அடுத்த பாட்டு இன்னும் உதாரணம் சொல்கிறார். வேறொரு பொய்யாய் செறிந்த வடிவாகி விசாரத்தால் விரோதமாகும் கோரமனம் பேய் பிடித்த சிறுவரை போல் பல தொழில் கூட்டா நிற்கும் பாரகன்று பாதலம்போம் பாதலத்தினின்றகன்று பாரின் மேலும் சோரமகனம் கிரட்டு மரம் பழங்கயிற்றால் எடுப்பது போல் தொழில் தள்ளும் அவனவன் பேய் கடலில் கொடிதாகும் மலைகளினும் கடத்தற்கொன்னா நெடுவயிரத்தினும் வலிது கடல் பருகி மேருகினை நேரே பேர்த்து சுடுகடலை விழுங்குகினும் நிறுத்தறிது புலன் முழுதும் தோன்று மூலம் கெடுமுலகிருந்தெனிலும் இளதிதனை கெடுத்தல் வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய மனது இப்படி இருக்கேன்னு புரிந்து கொண்டு இந்த மனதை கொஞ்சம் அடக்கி விடலாம், நிறுத்தி விடலாம், கட்டி விடலாம்னு பார்த்தா அது நடக்கிற காரியமாக தெரியலை அப்படின்னு அதற்கு உதாரணம் கொடுக்குறார். நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராஜ் மேதி மூர்த்தி வேத விபாகினே வியோமவத்ய ஆப்த தேகாய தட்சிணா முத்தையே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.